நேற்று ரெயின்ஃபால் வந்து 31.69 mm ஆவரேஜ் ரெயின்ஃபால் ரெக்கார்டாக இருக்குது. அதில் மேக்சிமம் திருநெல்வேலி டவுன் ஏரியாவில் 68 mm ரெயின்ஃபால், டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் வந்து 412 தட் இஸ் 412 mm டோட்டல் ரெயின்ஃபால் வாஸ் ரெக்கார்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம வந்து இப்போது மான்சூனுக்காக நிறைய ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. மெயின்லி டிஸ்ட்ரிக்டில் வந்து வல்னரபிள் கேட்டகரி வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ரெயின்ஃபால் அண்ட் ஒரு லாஸ்ட் இயர் 10 இயர்ஸ் ட்ரெண்டில் வி ஹவ் ரெக்கார்டட் ஹைலி வல்னரபிள்னு சொல்லிட்டு 11 ஏரியாஸ் வந்து நம்ம ஹைலி வல்னரபிள் ஏரியாஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் வல்னரபிள் ஏரியாஸ் ஆல்மோஸ்ட் 44 இருக்குது. ஸோ அந்த மாதிரி டோட்டலி 125 ஏரியாஸ் வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் வல்னரபிலிட்டி மேப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் இப்போ நம்ம 16 தாலுக்கா இருக்குது, ப்ளஸ் ராதாபுரமாக வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு டோட்டலி 17 ஏரியாஸ் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் வந்து ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆர் அடிஷ்னல் டைரக்டர் சாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட் ஏடி இல்லை டிசி கேடரில் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த கமிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் வீல் ஹாவ் டெவலப்மெண்டல் ஒர்க்கு பார்க்குறது பிடிஓஸோ இல்லைன்னா டவுன் ஏரியா இருந்தால் டவுன் பஞ்சாயத்து இல்லை கார்பரேஷன் மெம்பர்ஸ் வந்து ஒரு கமிட்டி மெம்பராக இருப்பாங்க. போலீஸ் ஃபயர் பிடபிள்யூடி ஹைவேஸ் அனிமல் ஹஸ்பண்டரியிலிருந்து ஒரு வெட்டினரி டீமில் இருப்பாங்க, மெடிக்கல் டீமில் இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி மெம்பர் வில் பி ரிப்போர்ட்டிங் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எவ்ரிடே. ஸோ அவங்க வந்து டெய்லி ரெயின்ஃபால் ஸ்டேட்டஸ் அண்ட் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்றது அண்ட் இம்மீடியட் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் ஒவ்வொரு இடத்துலன்றது ரிப்போர்ட் பண்ணுறது இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியோடைய ஹெட் இருப்பாங்க. அண்ட் எல்லா ஊர்லேயும் இன்டர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 1300 ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து நமக்கு தகவல் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் இங்கேருந்து நம்ம கொடுக்குற தகவல் வந்து அந்த ஊரில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து வி ஆர் யூஸிங் தம். ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 7 வந்து மல்டி பர்பஸ் எவாக்யூஷன் சென்டர்ஸ் இருக்குது. மெயின்லி நம்ம சைக்ளோன் எஃபெக்டட் ஏரியாஸ் ஸ்பெஷலி ராதாபுரம் அண்ட் திசான்வில்லே தாலுக்காவில் 7 வந்து மல்டி பர்பஸ் எவாக்யூஷன் சென்டர்ஸ் இருக்கு. பட் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷெல்டர்ஸ் தட் இஸ் இன் கேஸ் இஃப் தெர் இஸ் ஃப்ளட்டிங் ஆர் அதர் எமர்ஜென்சி அதுக்கு வந்து 261 ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தயார் நிலையில் வச்சிருக்கோம். வுடன் போல்ஸ் கூட இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2000 வுடன் போல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த ஜோனல் டீம் கிட்டே இருக்கும். ஸோ அது ரெடிலி ஆக்சசபிள் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. எங்கே வேணுமோ அந்த தாலுக்காவில் யூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் SDRF தட் இஸ் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம போலீஸ்லேயும் ஃபயர் சர்வீசஸ்லேயும் இதுக்காக ஸ்பெஷலி ட்ரெயின்டு SDRF டீம் இருக்காங்க. ஸோ SP கண்ட்ரோலில் 45 பேர் இருக்காங்க, 45 ட்ரெயின்டு பர்சனல். கமிஷனர் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோலில் 32 பேர் வந்து SDRF ட்ரெயின்டு பர்சனல் இருக்காங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் 160 பேர் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலி இவங்க எல்லாமே ட்ரெயின்டு பீப்புள் ஃபார் எனி டைப் ஆஃப் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர்ஸாக இருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபயர் ஆர் ஈவன் எனி அதர் எமர்ஜென்சி SDRF வில் பி தேர் டு டேக் கேர் ஆஃப் த ரெஸ்கியூ ஆக்டிவிட்டி.